ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ் டெக்னிக்கல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது நம்ம 2D ட்ராயிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றியும், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அதே போல் ரூம்ஸ்க்கெலாம் என்னென்ன சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, 2D ட்ராயிங் போடும்போது நம்ம வந்து ஹேண்ட் ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ கேட்ல போடுவோம் இல்லையா, 2D பிளான் போடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹேண்ட் ட்ராயிங் போடும்போது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. இப்போது ஒரு பெட்ரூம் அப்படின்னா 16 feet by 16 feet போடுறோம். ஸோ அதிலேயே பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் வாஸ்து, ஸோ மனையடி சாஸ்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அதன்படி நம்மளுக்கு சில நம்பர்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த இடத்துல குட் வைப்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போது 6 feet 6 inch இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க, 6 feet எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் வாஸ்து போடுறீங்கன்னா நான் கொடுக்குற நம்பர்ஸில் போடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் பார்த்தோம், அதாவது வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பலன் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது 6 feet யூஸ், அதாவது 6 நம்பர் யூஸ் பண்ணால் ஒரு இது அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால் நீங்கள் இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸில் யூஸ் பண்ணி ரூம்ஸ் க்ரியேட் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரூம் சைஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 சைஸஸ் கொடுத்துருக்கோம், அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ், எஸ்ஸு, மீடியம் எம்மு, லார்ஜ் எல்லு, ஓகேங்களா. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிடென்சியலுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. கமர்ஷியலுக்கு நான் இதில் கொடுக்கல, ரெசிடென்சியல் ரூம்ஸ்க்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணிக்கோங்க, இது நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் போட போகும்போது இதை ரெஃபர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ட் ஸ்டாண்டர்டாக கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ரூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், 12 feet by 18 feet, 16 feet by 20, 22 by 28. ஸோ இதே மாதிரியே மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்க்கு பார்த்திங்க அப்படின்னா 3 சைஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் நம்ம ரெசிடென்சியல் அப்படிங்கிற 2BHKலாம் மேக் பண்ணும்போது இன்னொரு பெட்ரூம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த பெட்ரூம்க்கு என்ன சைஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு 2 இது கொடுத்துருக்கோம், அதாவது மாஸ்டர் பெட்ரூமுக்கு வர பாத்ரூம், அதே போல் நார்மல் பெட்ரூமுக்கு வரக்கூடிய பாத்ரூம் என்னென்ன சைஸஸில் இருக்கணும், ஓகேங்களா, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிச்சனுக்கு டைனிங், ஸ்டோரேஜ், ஓகேங்களா. ஸோ கிச்சனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து லார்ஜாக 12 feet by 20 feet யூஸ் பண்ணலாம், மீடியம் பார்த்திங்க அப்படின்னா 10 feet by 16, ஸ்மால் 5 feet by 10 feet, ஓகேங்களா. அதே போல் பாத்ரூம், மாஸ்டர் பாத்ரூம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமுக்கு நார்மல் பாத்ரூம் 5 feet by 9 feet கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து ரொம்ப சைஸ் வந்து ஒரு 400 square feet இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 400 600 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி மட்டுமே கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த டைமென்ஷன் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை கிரவுண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரை கிரவுண்டுக்கு ஆச்சு இருந்தால் தான் உங்களால் இந்த மெஷர்மெண்ட்லாம் பேஸ் பண்ணி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இதை கவர் பண்ணி பண்ண பாருங்கள். 600 square feetனா கூட இதிலிருந்து சில திங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதாச்சும் நம்ம இதிலேருந்து எடுத்து பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பெஸ்ட் மெஷர்மெண்ட்ஸு, இது வந்து ரூம் சைஸஸ்க்கு வந்து எல்லா ரூமுக்கும் நம்ம டைமென்ஷன் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இதை தாண்டி நம்மளுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டோர்ஸ் அண்டு விண்டோஸ் இருக்குது. ஸோ டோர் விண்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோருக்கு வந்து எப்போவுமே 7 feet தான் வைப்போம், ஓகேங்களா. நார்மல் ரெசிடென்சியலுக்கு நம்ம 7 feet வைப்போம். கொஞ்சம் லக்ஸூரியாக கட்டுறோம் அப்படின்னா நம்ம 8 feet 8.5 feet இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நார்மல் ரெசிடென்சியலுக்கு 7 feet தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டோருக்கு, அதாவது ஹைட்டு. வித்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது மெயின் டோர் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து 4 feet 5 feet வைக்கலாம், ஓகேங்களா. 4 feet வைக்கலாம், இல்லை அப்படின்னா 5 feet வைக்கலாம், அதாவது 4 feet by 7 feet ஆர் 5 feet by 7 feet, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரூம்ஸு, அதாவது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 feet கொடுக்கலாம். டோரோட வித்து வந்து 3 feet கொடுக்கலாம். ஸ்டடி ரூம், பூஜா ரூம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் 3 feet கொடுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாத்ரூம். ஸோ பாத்ரூம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு 2.5 feet போதும்,
ஓகேங்களா. நீங்கள் டாய்லெட் எல்லாத்துக்குமே நீங்கள் 2.5 feet விட்த் கொடுத்துட்டு ஹைட்டு வந்து எல்லா டோருக்குமே 7 feet கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ டோருக்கு ஹைட்டு சேஞ்ச் ஆகாது, விட்த்து மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ. ஸோ விண்டோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மல் சில் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 3 feet தான் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் சில் லெவல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம், அதை லாஸ்ட் வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ சில் லெவல் அப்படின்னா நம்மளுடைய கிரவுண்ட்லேருந்து விண்டோ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துக்குண்ட கேப்பு தான் நம்ம வந்து சில் லெவல்னு சொல்லுவோம். அந்த ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 feet இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில் லெவல்லேருந்து லிண்டல் லெவல், அதாவது விண்டோ ஆர் டோர் முடியுது பார்த்தீங்களா, அந்த ஹைட்டை தான் நம்ம ஃபுல் ஹைட்டு என்ன சொல்லுவோம்னா லிண்டல் ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ லிண்டல் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்டோவோட ஹைட்டு முடியுதுலையே அதுதான். அப்போ விண்டோவோட ஹைட்டு நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னா 4 feet 5 feet இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் விண்டோவோட சைஸஸும் நான் இதில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெட்டர்ஸ் ஏதாவது கரெக்டாக விசிபிள் ஆகலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நான் ரீட் பண்ணிடுறேன். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா 12 feet by 16 feet 14 feet by 20 16 by 24 ஓகேங்களா. அடுத்து பெட்ரூம்க்கு 10 by 10 12 by 12 14 by 16. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பாத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 by 9 8 by 12 10 by 16. அடுத்து இந்த பெட்ரூம்க்கு வரக்கூடிய பாத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 feet by 9 feet 6 by 10 7 by 12. ஸோ கிச்சனுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம். டைனிங்க்கு 10 by 12 12 by 16 14 by 18. அடுத்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ்க்கு 6 feet by 6 feet மீடியம் 8 by 10 லார்ஜ் 12 by 14 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸு. நீங்கள் வந்து ஆட்டோக்கெல்ல டைரெக்டாக ஹவுஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் எந்த பிளானாக இருந்தாலும் ஆட்டோகேடில் டைரெக்டாக போடாதீங்க, ஃபஸ்ட்டு ஹேண்ட் ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோகேடில் போடுங்க ஓகேங்களா. ஸோ ஹேண்ட் ட்ராயிங் போடுறதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஹேண்ட் ட்ராயிங்கில் போடும்போது பை யூஸிங் ஸ்கேல் பென்சில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி போடுங்க, ரஃப்பாக போடாதீங்க ஓகேங்களா. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வராது. ஸ்கேல் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 30 cm கரெக்டாக. ஸோ 30 cm அப்படின்னா 1 feet = 1 cm கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி நீங்கள் நோட்லேயோ இல்லை நீங்கள் வந்து எதில் ட்ரா பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் போடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.